படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லாமே கலந்ததாக இருந்தது. ஸோ லவ் ப்ளஸ் மெயினாக ஜாதியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சேம் அந்த காலத்துலேருந்து ஸ்டில் இது வரைக்குமே அந்த ஜாதி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஜாதி மாறணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மூலயமா நிறைய பேர் மாறுவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷன்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டோட்டலாக மாறணும். ஸோ அதுக்கான மூவி தான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஓவரால் ஓல்ட் டீம் எல்லாருமே நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓவரால் குட் அண்ட் ஃபைனலாக கிளைமேக்ஸ் செமையாக இருந்தது. சேம் தாங்க, ஜாதியே இருக்கக்கூடாது, ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற திறன் வந்து சில பேருக்கு கம்மியாக தான் இருக்குது. ஒரு 100% ஃபுல்லாக மாறாது, அதில் ஒரு 70-50% மாறும். இப்போ நெக்ஸ்ட் 70 மாறும். ஒரு நாள் 100% மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது எந்த வருஷம் நமக்கு தெரியாது. பட் ஜாதி இருக்கக்கூடாது ஓவரால், அது ஒழியணும் டோட்டலாக. அதுக்கான சமர்ப்பணம் தான் இந்த படம். தேங்க்யூ. மோஸ்ட்டாக சிட்டியில் இருக்கிறவங்களும் யாருமே மோஸ்ட்டாக இப்போ ஜாதி பார்க்கறது கிடையாது. ஸோ அதனால் வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக இப்போவும் ஜாதியை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. அது சில விஷயங்கள் கண் முன்னாடி தெரியுது, வெளியே மீடியா மூலமா கொண்டு வராங்க, சில விஷயங்கள் தெரியாமல் போகுது. ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மூவிலாம் பார்த்து மாறணும். ஸோ இந்த ஜாதியை பற்றி டோட்டலாக ஒழியணும், ஜாதியே இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே ஈக்குவல் தான், மாறணும் மாறும். ஆக்சுவலாக எனக்கு அந்த விஷயம் தெரியும். டேரக்ட் அவர் தான், ஐயா அவர் தான் வந்து சிங்கர் ஆல்சோ அண்ட் ப்ரொடக்ஷன் ஆல்சோ டைரக்ஷன் சைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீரோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரோவர் ஓவரால் பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காரு. டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு, ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காரு, மியூசிக் செம்ம. ஆக்சுவலி ஃபைனலாக ட்விஸ்ட் இருந்தது எண்டில். ஆக்சுவலாக ஹீரோ தான் கொண்டிருப்பாரு அப்படின்னு நினச்சோம். பட் மாதவி வந்து பின்னாடி வந்து கொண்டுட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் ஓல் டீமே ஆஸ் யூஷுவல் சேம் தான். எல்லாமே ஜாதியை பற்றி சொல்லும் போது எல்லோரும் டக்குன்னு கொஞ்சம் லைட்டாக போரிங் இருந்துட்டு தான் இருக்கும். பட் அந்தளவு போரிங்காக தெரியல. செகண்ட் ஷெட்யூல், ஐ மீன் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்து. பட் எல்லாமே கலந்து இருந்ததுல. ஸோ லவ் இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருந்தது, ஒருவர் போர் அடிக்காமலாம் இல்லை, நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னோடய பேர் ரெஜினா. ஸோ இந்த படத்தில் வந்து செம்பியன் மாதவி படத்தில் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ கமலா தியேட்டரில் பார்க்க வந்திருந்தேன். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் எங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பெரும் புரட்சியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய காதலருக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். சார், எனக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். சாரோட போர்ஷன்ஸுமே ரெண்டுமே ட்ராவல் லவ் சப்ஜெக்ட் தான். ஸோ இதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் ஜாதி சம்மந்தப்பட்டது. ஸோ இதை நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லாமல் மக்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு சொல்லி விவரமாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல். சார், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் டார் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு உண்டுகோலாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் சார், டைரக்டர் சார் தான் இதுக்கு வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, சாங் பண்ணியிருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதோடய சாங்ஸ் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை எடுக்கும் நம்புகிறேன். அது பண்ணாமல் அவங்க வந்து கருப்பழகன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் பண்ணுறாங்க, அதுவுமே ரொம்ப வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க. ஸோ லோ பட்ஜெட் படம், இந்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு வரும் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய லெவலில் மக்கள் சைடு ஒரு வரவேற்பை கொடுத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நான் வந்து இந்த செம்பியன் மாதவியில் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்திருக்கு, இது ஒரு பெஸ்ட்டான மூவி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் மேலே மேலே பொறுத்து உங்கள் கையில் தானே இருக்குது, மக்கள் கையில் தானே இருக்குது. வந்து ஆதரவு கொடுங்க, இந்த மூவி இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு வந்து டைரக்டர் வந்து கதை சொல்லும்போது நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே சார், எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான மூவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து பார்ப்பீங்க, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன் சார். சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு டைரக்டர். அவரே தான் ஹீரோ, அவரே தான் டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க.
புதுசா நடிக்கிற ஒரு மாதிரி இல்ல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு ரியலா இருக்கு எல்லாமே சாங் இது வந்து லவ் ஸ்டோரி பிளஸ் காஸ்டிசம் அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லா சாங்குமே நல்லா இருக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு எல்லாமே கேட்க நல்லா இருக்கு புதுசா என்னன்னா எல்லாத்துலயும் பிரிஞ்சிடுறாங்க இதுல சேர்ந்துடுறாங்க அது வந்து புதுசான கான்செப்டா இருக்கு ஏன்னா வந்து எல்லாத்துலயுமே வந்து காஸ்டிசம் பார்த்து பிரிச்சிடுறாங்க இதுல சேர்ந்துடுறாங்க இதுல ரெண்டு பேரும் சேர்றாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க ரொம்ப ஹார்ட் ஃபீலிங் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்கன்றது ஒரு இது இப்போ யாரும் காஸ்ட் எல்லாம் பார்க்க தேவையில்லைன்ற மாதிரி இருக்கு காஸ்ட் பார்த்தா தானே பிரியறாங்க இப்ப பார்க்காம அவங்க சேர்ந்துடுறாங்க அதனால புதுமுக தான் எல்லாருமே மோஸ்ட்லி நியூ தான் மியூசிக் டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசரு ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே புதுசு தான் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு குத்து சாங் இருக்குது அதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் லவ் சாங்கு ரொமான்டிக் சாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ புது முகன்ற மாதிரி இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ படம் நல்லா வந்திருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை வந்து நீ ஒரு மக்களுக்கான படம் என்னென்னா இமோஷனில் இருக்குது காமெடி இருக்குது ஒரு உணர்வுகள் நல்லாவே இருக்குது அதில் ஒரு புரிஞ்சுக்கிறது நல்லா வந்திருக்கு எல்லோரும் இது மக்களுக்கான படம் சூப்பர் கருத்துன்னு சொல்லும் போது ஒரு அப்பா மக்களுக்கு ஒரு காதலருக்கு இதான கருத்து தான் கருத்துன்னு சொல்லும் போது ஒரு உணர்வு தான் இதை நான் சொல்லுவேன் ஒரு உணர்வுகளை வழி தான் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் அது நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் படம் பாடலாம் சூப்பராக வந்து வரிகள் நல்லா இருந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வரிகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்களெல்லாம் வரியும் மீதியும் போடும்போது என்ன வரின்னே புரியாது இதில் வந்து வரிகள் வந்து தெரியவா நல்லா இருக்கு புரியுது ஏ எல்லாமே புதுமுக தான் ஆனால் புதுமுக மாதிரியே தெரில எல்லாமே நல்லா இருக்கு ஆ போர் அடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் அடுத்து அடுத்து சீன் போகும்போது போகும்போது வந்து உங்களை என்ன சொல்கிறது அடுத்து என்ன வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது போர் அடிக்கலை நல்லா இருக்கு வணக்கம் நான் வாக்கருப்பன் திரைப்பட பாடலாசிரியர் அதே போல் நான் இந்த படத்தில் வந்து காத்தாடி கண்ணுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாடல் அழகான பாடல் எழுதியிருக்கேன் படம் சிறப்பாக வந்திருக்கு இந்த படத்துடைய கதை என்னென்னா எல்லோருக்குமான கதையாக இருக்குது அதாவது எல்லா சமூகத்துலேயும் எல்லா ஜாதியிலையும் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்கள் துடிப்பான இளைஞர்கள் வந்து பொதுவெளிக்கு வரணும் பொதுவெளியில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமாக வச்சு இந்த படம் வந்திருக்கு இந்த படத்துடைய ஹீரோ வந்து வீராவுக்கு வரக்கூடிய காதல் வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தப்பாக்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஹீரோயிசமாக வீரா வந்து இருக்கார் அந்த மாதேவிக்குடைய காதல் எப்படி ஒன்று செஞ்சா அப்படிங்க அதுக்காக வீரா என்ன போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறதான் கதையுடைய கருத்து அதனால் இது மக்களுக்கான படம் எல்லா சமூகத்திலையும் சாதியிலையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் துடிப்பான அறிவாளிகள் போராளிகள் எல்லாமே வந்து பொதுவெளிக்கு வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தை மையமாக வச்ச ஒரு திரைப்படம் தான் செம்பியன் மாதேவி படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்போ தான் வந்து கமலாத்தில் வந்து ஒரு படம் பார்த்துட்டு ஒரு திருவிழா மாதிரி பார்த்து எல்லாம் கொண்டாடிருக்காங்க ஒரு செம்பியன் மாதேவி அப்படிங்கிற படம் அந்த படத்தை வந்து அறிமுக இயக்குனர் போல அவர் லோக பத்மநாபன் அவர் தான் இசையமைச்சிருக்காரு அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு படத்தை இந்தளவுக்கு ஒன்று சேர்த்துருக்காரு அதில் ஹீரோவும் நடிச்சிருக்காரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆடியன்ஸ் போய் நல்லா சந்தோஷமாக பார்க்கலாம் இது ஒரு ஃபேமிலிக்கான படம் இது ஒரு சாதிய மோதல் ஆணவ காதல் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்திருக்கு ஆணவ காதல் கொலை ரெண்டும் ஒன்று தான் நிறைய படம் அந்த மாதிரி வந்திருக்கு சாதியை பேஸ் பண்ணி இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நிறைய படம் வந்திருக்கு ஆனால் வந்து படத்தில் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காரு அதை இதான் அந்த படத்தில் புதுசு எல்லாமே வந்து லாஸ்ட்டு வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படியே சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் இந்த படத்தை அப்படி இல்லை அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அதுக்கு நீ இப்படி இப்படி இருந்தால் நியூட்ரலாக இருக்கும் இருக்கலாம்னு சொல்லி முடிச்சிருக்காரு மக்கள் போய் பார்த்தா அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உண்டாகும் படத்தில் யாருமே தெரிஞ்சு பேசக்கூடிய இல்லை அதில் அந்த ஜெய்பீம் நடித்த மொசக்குட்டிலாம் நல்லா பண்ணியிருக்காரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதெல்லாம் மணிமாறன் ஒருத்தர் கன்னிமாடம் படத்தை பண்ணவர் அது நல்லா நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அந்த புது ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல எல்லாம் பழைய ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மாதிரி தெரியுது படத்தில் பாட்டுலாம் அஞ்சு படமே நம்ம இயக்குனர் தான் வந்து இசையமைச்சிருக்காரு சாங் எல்லாமே 80s 90s ஈக்குவலாக இளையராஜா ஈக்குவலாக சாங் எல்லாமே வந்திருக்கு படத்தில் வந்து ஆர்ஆர் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் தேவையில்லாத சீன் மாதிரி படம்
இல்லை அது கண்டிப்பாக படம் போர் அடிக்கலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாகவே பார்த்தீங்கன்னா காமெடி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு லவ் இப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சமூகத்தில் உள்ள சிக்கல்களை ஒரு சாதிய மோதலில் அப்படியே ஒரு கிளைமேக்ஸாக சொல்லி முடிச்சு வச்சுருக்காரு. ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான்.